ஆஸ்பத்திரிக்கு போறோம், இருமல் தாங்க முடியாம இருக்கிறது, இன்னொருத்தர் உங்களுக்கு இருமலா சார்? ஆமா. அப்ப ஆட ஒரு ஆள் கிடைச்சா கூட அப்படின்னு தோணும். பசங்க பள்ளிக்கூடத்துல ஹோம்ஒர்க் எழுதுல அடி வாங்க போறோம்னு ஒண்ணு, இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுதலன்னா சந்தோஷம். ரெண்டு பேர் கட்டி முதல்ல இவன் வாங்கட்டும், அப்புறம் நம்ம வாங்கலாம். அது மாதிரி பிரத்தியார் கஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஆறுதல். நான் நாட்டு நகரமெல்லாம் இழந்துட்டேன், இவன் வீடு வாசலை இழந்துட்டான், பொண்டாட்டி பிள்ளைகளே கைவிட்டு சொத்தெல்லாம் இழந்து நீ நடு ரோட்டில் நிற்கிறான். அவனும் எங்கேயோ கால் போன போக்கில் நடந்தவனும் வசிஷ்ட ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அவன் தன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் புலம்ப நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறவாள்லாம் பார்த்துட்டுனா இவாட்டே ஏகப்பட்ட கோளாறு இருக்கும். எதிராளிக்கு தான் பிரமாதமாக அட்வைஸ் பண்ணது, உலகத்தில் இயற்கை. அதனால் என்னப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையோ? ஆமாம், அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் விட முடியல, மனசு இருக்குது. என்ன பண்ணுறது, வீடு எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து கட்டின வீடு போச்சு, பசங்கள்லாம் தூக்கி எடுத்து வளர்த்த பசங்க, அவளே மதிக்கலை. பொண்டாட்டி கூட பசங்களோட சேர்ந்து என்ன திராட்டில் விட்டுட்டா, நான் கஷ்டப்படுறேன்லாம் சொல்லும்போது அதான் விட்டு விடுத்துல, விட்டது விடு, அது பிறகு பேசக்கூடாது, போனது போனதுதான், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பாரு, அவனுக்கு ஆறுதல் சொன்னான். அப்போ இவனுக்கே ஆகா, இது நமக்கே பொருந்து மேனு தோண போய் மகரிஷியை போய் நமஸ்காரம் பண்ணி ரெண்டு பேருமாக, நான் இதெல்லாம் இழந்தேன், அவன் இதெல்லாம் இழந்தான். ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவான். ரெண்டு பௌத்த சன்னியாசிகள், ஜென் துறவிகள்னு சொல்லுவான், ஜென் சன்னியாசி. அவன் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கான். சன்னியாசிகள் வந்து ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்றார், பெண்கள் படத்தை கூட பார்க்கக்கூடாது, பெண் துறவியாக இருந்தால் ஆண்கள் படத்தை கூட பார்க்கக்கூடாது, அதுதான் வைராக்கிய சன்னியாசி. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நதி ஓடுறது, பரிசல் இல்லை, ஆனால் வேகமாக தண்ணி போகிறதே தவிர இங்கே போனால் மார்பளவோ கழுத்தளவோ இருக்கலாம், அதில் போயிடலாம்னு இந்த சன்னியாசிகளுக்கு தைரியம். போயிருக்கான் அந்த மாதிரிலாம், உயிரை மதிக்க மாட்டா சன்னியாசிகள், அடிச்சுட்டு போனால் போட்டுன்னு போயிடுவான். அப்படி போகிறது அங்கே கரையில் ஒரு பொண்ணு நிற்கிறா, நான் அந்த பக்கம் போய் ஆகணும் சாமி, படகு இல்லை, எனக்கு உதவி செய்ய முடியுமாங்கிறா. எப்படி உதவி செய்ய முடியும்? அது நல்ல பருமனாக உகரமாக ஒரு சன்னியாசி இருந்தார், அதனால் என்னம்மா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டார், அந்த பக்கத்தில் இறக்கி விட்டுட்டார், போயிட்டார் ரெண்டு பேரும். இது கார்த்தால நடந்தது. சாயந்தரம் அந்த இன்னொரு சன்னியாசிக்கு மனசே சரியில்லை, சன்னியாசியாக இருந்து ஒரு பெண்ணை பார்க்கவே கூட, பெண்ணை தொட்டு தோளில் தூக்கி வச்சுட்டார். சன்னியாச தர்மத்துக்கு விரோதம் இல்லையா, இவரோட எப்படி நாம் இனிமேல் இருக்கிறது, மனசு அடக்கம் இல்லாத ஆளாக இருக்காரு, சபலம் வந்துடுத்து இவருக்கு, இப்படி தான் நினச்சிட்டார். ஆனால் கேட்டுள்ளாமனு தோன்றுறது. அப்புறம் ரொம்ப நேரம் யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி சாயந்தரம் கேட்டாரா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேளுங்களேன். காத்தால நம்ம ரெண்டு பேரும் நதியை தாண்டி வர வந்தோம் இல்லையா? ஆமா. தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது. ஆமா. இந்த பொண்ணு ஒன்று உபகாரம் கேட்டது. ஆமா. நீங்க அவளை தொட்டு தூக்கி தோளில் வச்சுட்டு இறக்கி விட்டாள், மனசு தாங்கலைன்னாரா. அவர் சிரிச்சுட்டே, நான் அவளை அப்பவே இறக்கி விட்டேயா, நீ தான் இது வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கேன்னாரா. அப்பவே இறக்கி விட்ட, உடம்பால தூக்கினேன் மனசால தூக்கல, நீ உடம்பால தொடல மனசால தூக்கிட்ட அப்படின்னு உடனே அவர் தப்பு புரிஞ்சுதான். அது மாதிரி துக்கங்கள் எதெல்லாம் தூக்கிப்பட வேண்டிய குப்பை எல்லாம் வச்சுக்கிறது போல, எப்பவோ நடந்தது, யாரோ நம்மளை திட்டினது, யாரோ நம்மளை பேசினது, எப்பவோ நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் குப்பையெல்லாம் உள்ள போட்டு போட்டு வச்சிருக்கனால மனசு குழுக்கும், வேதனை தாங்கல. ரெண்டு பேரும் போய் மகரிஷியை நமஸ்காரம் பண்ணா, நான் இப்படி கவலைப்படுறேன். அவர் ரொம்ப கவலைப்பட்டு வந்தார், அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன், அப்புறம் எனக்கு யார் ஆறுதல் சொல்வான்னு தோணித்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்டயே வந்துட்டோம். நான் படிச்சிருக்கேன், வேத சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேன், ராஜாவா இருந்தா சாதாரண விஷயம் இல்லையே, மொத்த பூமிக்கு ஒரு ராஜாவா இருந்திருக்காரு, எக்கச்சக்கமா படிச்சிருக்கேன். நான் ஒரு படிக்காதவன் இல்லை, இல்லை அறிவில்லாத ஐந்தறிவு இருக்கிற விலங்கு இல்லை, மிருகம் இல்லை, பட்சி இல்லை, ஆறு அறிவு இருக்கிற ஒரு மனுஷன். இவ்வளவு படிச்சு தெரிஞ்சின்றவனுக்கு கூட இப்படி ஒரு குழப்பம் வருது. இப்ப நான் வருத்தப்படுறதுனால நான் போய் திருப்பியும் நாட்டை எடுத்துக்க முடியாது, திருப்பியும் நகரத்துக்குள்ள போக முடியாது, எல்லாம் போயிடுச்சு என்னை விட்டு அப்படிங்கும் போது, ஆனா போயிடுதேங்கிற துக்கம் என்ன விட்டு போகல. ஒரு அறிவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படி வரலாமா? அவர் சொன்னார் சிரிச்சுண்டு, அறிவுன்னு எதப்பா சொல்ற அப்படின்னு கேட்டார். அறிவுன்னு எதை சொல்ற? தொடு உணர்ச்சி ஒரு அறிவு இல்லையா, கண்ணால பார்க்கிறோம் பார்வை ஒரு அறிவு, இது இன்ன பொருள் இது இன்ன ஆண்டு தெரியுது ஒரு அறிவு, காதால கேட்கறது சப்தத்தை பிரிக்கிறது, இது நல்ல இனிமையான இசை, இந்த கர்ண கடூரமா இருக்கு, இவன் இனிமையா ஸ்லோகம் சொல்றான், இவன் திட்டுறான் அப்படிங்கிற எண்ணம், இது காது, இது ஒரு அறிவு வருது. சாப்பிடும் போது இது நல்லது இது நல்லது இல்லை, இது கெட்டு போன பொருள், இது ருச்சியான பொருள், இது திதிப்பு இது புளிப்பு, இப்படி எல்லாம்
ஒன்னு ஒன்றுத்துக்கும் அறிவு இருக்கு. அதே மாதிரி மூக்குனால முகர்றோம், நல்ல வாசனை அப்பா அப்படின்னு ஒரு சாக்கடை நாத்தம் வருதான், கப்புன்னு மூக்கு முடிக்கிறோம் இல்லையா. இந்த அறிவு இருக்கிறது நமக்கு ஆபத்து வந்தா காப்பாத்திக்கணுங்கிறது தெரியறது. இதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கோ இப்படி மிருகங்களுக்கும் உண்டு, பட்சிகளுக்கும் எந்த விதத்துல அந்த அஞ்சு அறிவு பிராணிகிட்டாவது நீ உயர்ந்தவன் சொல்றேன். அதுகளுக்கும் ஆபத்து வந்தா தப்பிக்க தெரியும், பசி வந்தா சாப்பிட தெரியும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க தெரியும் இல்லையா. அதுகளுக்கும் கண்ணால பார்த்து பிரிச்சுக்க தெரியறது, முகர தெரியறது, ருச்சி தெரியறது. சாப்பிட முடியாத பொருள் வச்சா அந்த பொருள் அது சாப்பிடாது. காக்கா அப்படி கண்ணு பிடின்னு பண்றாளே காணும் பொங்கல் அன்னைக்கு காக்காக்கு சாதம் வைக்கிறேன்னு குங்குமம் கலந்து மஞ்சப்பொடி கலந்துலாம் சாதம் வைப்பா. அது தொடவே தொடாது காக்கா. நம்மளாவது ஏமாந்து போய் எலுமிச்சம் சாதம் நினைச்சுருவோம், அது கண்ணே தெரியும். குருநாதர் சொல்லுவார், மாடு மேய்ஞ்சு கொண்டே போகும்போது சில இடத்துல செழுமையா புல் இருக்கும், மோர்ந்து பார்க்கும், ஏதோ ஒரு மாடு சாணம் போட்டு சாணத்திலேருந்து முளைச்ச புல்லா இருந்தால் அந்த மாடு சாப்பிடாதான். அதனால நல்லது தீயதுங்கிறது மனுஷாளுக்கு தான் இல்லை, மிருகங்களும் பட்சிகளுக்கு நம்மளை விட அதிகமாக தெரியுது. இப்போ எந்த விதத்தில் நீ உயர்ந்தவன் சொல்கிறேன்? பதில் சொல்ல முடியல. ஆமாம் தப்பு தான், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கோ நம்மனா சுதந்திரமான ஜீவன்கள் இல்லை மனுஷா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாடை வந்து கோசாலையெல்லாம் மன மாடு கட்டி போட்டிருப்பா இல்லையா, ஒரு இடத்துல ஒரு முளை அடிச்சு ஒரு கயத்தால கட்டி போட்டிருப்பா. அந்த மாட்டுக்கு சுதந்திரம் உண்டா சுதந்திரம் இல்லையான்னு கேட்டா சுதந்திரம் இல்லைங்கிறது ஒரு பதில், இந்த கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் நடந்து போறான் அது சுதந்திரம்ங்கிறது ஒரு பதில் இல்லையா. நாயை பிடிச்சுன்னு அப்படி நடந்து போறான்னா அந்த சங்கிரி எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் அந்த நாய் இங்க எங்க போலாம், ரொம்ப அரண்ட போறான் இழுத்துருவான். அதுபோல வாழ்க்கையில நாம வெறும் பொம்மைகள் தான், நம்மளை இயக்கிற கடவுள் அம்பாள் பராசக்தி தான் இத்தனையும் பண்றாங்கிறது நீ புரிஞ்சுக்கோப்பான்னு சொல்ற. மகா மாயையா இருக்கிறவள் அவதான், இந்த மாயை விலகினா தான் கடவுளை நீ பார்க்க முடியும். இந்த திரையா இருக்கிறதும் அவள் தான், இந்த திரையை தாண்டிதான் தெய்வம் இருக்குங்கிறதுனால உலக வாழ்க்கையில வெறும் சுகத்த போகத்தை மட்டும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவா. அம்பாள் சாப்பாடு தானே வேணும், நிறைய தரேன், துணிமணி வேணுமா தரேன், நகை நட்டு வேணுமா தரேன், பதவி வேணுமா தரேன், போ என்னென்னலாம் என் கோயிலுக்கு வந்திருக்கியா, விளக்கு போட்டியா, எனக்கு பூ வாங்கி போட்டியா, அந்த என்ன எடுத்துன்னு போ. ராமகிருஷ்ணன் சார் சொல்கிற புத்திசாலி என்ன கேட்பான், நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணாம், நீ வேணும். இவ்வளவும் யார் கொடுக்குறாளோ அந்த அம்மா நமக்கு வசம் ஆயிட்டா அப்புறம் இது வேணும் அது வேணும் கேட்கணுமா, தேவை இல்லையே இல்லையா. அதுதான் பக்த லட்சணம் என்ன, கடவுளை நமக்கு சொந்தமாக்கிக்கிறது, நம்மள கடவுளுக்கு சொந்தமா பகவானுக்கு ஒப்படைச்சுடும். அப்படி இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் திட்டம் போடணுமா, அதை நிறைவேறலேன்னு துக்கப்படணுமா, அதுக்கு யார் மேலேயோ பழி சொல்லி அவளை வெய்யணுமா, அவசியம் இல்லையே. இப்படி எல்லாம் புத்தி குழம்புறதேப்பா, இதுக்கு நீ காரணம் இல்லை, நீ ஒரு அஜ்ஞானி, நீ விவேக்கி இல்லை, நீ அவிவேக்கின்னு நான் உன்னை வெய்ய மாட்டேன். நீ படிச்சிருக்கேன் ராஜான்னு சொல்லிக்கிற அவன் வியாபாரி அவனையும் நான் வெய்ய மாட்டேன். இவ்வளவு ஏன், பெரிய ஞானிகள் மகான்கள்னு சொல்றீங்க, எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட புத்தி குழம்பிடும், பெரிய பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் கூட புத்தி குழம்பிடும். இதை யாரு பண்றா அப்படின்னா சொல்ற, மகாமாயா பிரபாவேன சம்சாரஸ்திதி காரிணா தன்னாத்திர விஸ்மயா காரியோ யோக நித்ரா ஜகத்பதேஹே மகாமாயா ஹரே சைஷா தயா சம்மோஹ்யதே ஜகத் ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலதாக்ருஷ்ய மோஹாய மகாமாயா பிரயச்சதி தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் ஜகதே தச்சராச்சரம். அத்தனை உலகத்தில் இருக்கிற அவ்வளவையும் அவதான் ஆட்டி படைச்சு விளையாடுறான். நம்ம எல்லாம் இந்த பொம்மலாட்டம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பொம்மலாட்டக்காரன்கிறது போல கடவுள் பொம்மைகள் தான் ஆமன். இந்த பொம்மைக்கு ஏது சுதந்திரம் கிடையாது, அப்படி இருக்கிறதா நினைச்சிருந்தா அது ஏமாந்துதான் போகும். கடவுளுடைய ஆஜ்ஞையினால அந்த திருவிளையாடல நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு புரிஞ்சுண்டா துக்கம் இல்லை ஆனந்தம். என்னை எப்படி நடத்திண்டு போறியோ அப்படி நான் போறேன். ஆட்டு வித்தால் ஆடுகிறேன்,
உன் அடியாருடன் கூட்டு வித்தால் கூடுகிறேன், உன்மேல் பாட்டு வித்தால் பாடுகிறேன், நீ ஊட்டு வித்தால் உண்ணுகிறேன், நீ சிறியேனால் ஆவது என்ன. அம்மா கையில் இருக்கிற குழந்தை போல ஆயிட்டா துக்கம் கிடையாது. சொல்ற அப்பா சமஸ்த லோகங்களையும் படைச்ச அகிலாண்டேஸ்வரியான அம்பாள் இருக்காளே, இது அவ்வளவு அவளோட மாயை முடியல. இதுல நீ என்ன நான் என்ன, பெரிய ஞானி விவேகிங்கிறவரை கூட குழம்பிடுவா. அவளுக்கு எல்லாம் விளையாட்டு, அவ்வளவும் விளையாட்டு. எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு அதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் கிடையாது. ராமகிருஷ்ணன் சார் சொல்ற, ஒரு குழந்தை ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்கு கையில, தா அப்படின்னு யாரோ கேட்கிறான், தரமாட்டேன் அப்படின்னு. அம்மா கேட்கிறா, அப்பா அப்பா கேட்டா தரமாட்டியா, அம்மா கேட்டா தரமாட்டியா, தரல. எவனோ தெருவில் போறோம் ஒருத்தன் பார்த்தான், அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறான், உடனே அதை பார்த்து சிரிச்சு ஓடி போய் பொம்மை ஒன்று கொடுத்துருமா. அது மாதிரி சுதந்திர நிலையில இருக்கக்கூடிய சுதந்திரின்னு ஒரு நாமாவே அம்பாளுக்கு இருக்கு. எந்த நேரத்திலையும் யாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா, யார் எதிர்பார்த்துட்டு இருக்காளோ அவளுக்கு வராமல் இருக்கலாம், தகுதியே இல்லை நாம நினைப்போம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவா, யாருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லைன்னு அவளுக்கு தெரியும். வெளி வேஷம் ஒன்று இருக்கலாம், உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கலாம், யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அதனால சுதந்திரமா உள்ளது தெய்வம், தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது. குழந்தை போன்றது தெய்வம், அதுக்கு சட்டத்திட்டம் போட முடியாது. அதனால இதெல்லாம் அம்பாளோட விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். பாட்டு ஒன்று பாடுவோம், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜகநாயகியே உமையே உந்தனுக்கு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் இலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா தேவி, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பது ஆனந்தம்மா, ஒரு புகழ் இன்றி உன் திருவடியடைந்தேன் உன் திருவுள்ளம் இறங்காதா தேவி, நாம் ஒரு விளையாட்டு பொம்மையா. சில சமயம் குழந்தைய நல்லா அழ விட்டுட்டு அம்மா பால் கொடுப்பான், அது அழுதா அதுக்கு விழாவெல்லாம் விரியும், உடம்புக்கு நல்லது, குழந்தை அழணும். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்மளை மேன்மையா கொண்டு போறதுக்கு தானே இந்த சோதனையும் தெய்வம் தான் கொடுக்கறது. அப்புறம் என்ன, அழுத குழந்தைக்கு பால் தரது போல அமைதிக்கும் அம்பாள் தான் கொடுக்கறான். அதனால இவ்வளவும் அவ விளையாட்டுப்பா, அவ விளையாடுறான்னு புரிஞ்சுட்டு நீ அவ விளையாட்டுல ஒரு அங்கமா தெரிஞ்சு நிட்டேன்னா அது போல சுகதுக்கமே ஒன்னு பாதிக்காது. எது நடந்தாலும் யாருக்கோ கஷ்டம் வருதுன்னு கேட்டா தலைவலி தாங்க முடியலன்னு ஒருத்தர் சொல்ற, அடடா அப்படியா, மாத்திரை சாப்பிட்டீடோ, டாக்டர்கிட்ட போனேடா, பார்த்துங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு போயிடும். நமக்கு தலைவலி வந்தா அச்சுச்சோ அப்பப்பான. நமக்கு ஒரு துக்கம்னு வரும்போது நாம அனுபவிக்கிறாப்ல அடுத்தவா துக்கத்தை நம்ம பெருசா பாராட்டுறது இல்ல, நமக்கு வர்ற துக்கத்தையே நம்மளுது இல்லைன்னு பார்க்க பழகக்கூடிய நிலையை பக்தி கொடுத்துடும். குருநாதர் கொடுத்துருவார், தன்னையே தான் மூணாவது மனுஷனா இருந்து வேடிக்கை பார்க்கறது போல நம்ம சுக துக்கங்கள்லயே நமக்கே சம்பந்தம் இல்லாத மாதிரியான ஒரு வைராக்கியமான நிலை, அதை வந்து பக்தி கொடுத்துருவோம். அதனால சொல்றார், அந்த அம்பாளை பக்தி பண்ணணும்ப்பா, அவள் எப்பேற்பட்டவள், மகாமாயை, அவள் தான் சிருஷ்டி கத்ரி பிரம்ம ரூபான்னு லலிதா சாஸ்திரான், அவளே பிரம்மாவா இருந்து படைக்கிறா, அவளே சரஸ்வதியா இருந்து பிரம்மாவுக்கு துணையா இருக்கா, அவளே கோத்ரி கோவிந்த ரூபிணி, அவளே கிருஷ்ணனா இருக்கா, அவளே நாராயணனா இருக்கா, அவளே மகாலட்சுமியா இருக்கா, அவளே பரமேஸ்வரனா இருந்து சம்ஹாரம் பண்றா, அவளே மகாகாளியா இருக்கா, அவளே லலிதா திரிபுர சுந்தரியா இருக்கா, இப்படி அத்தனை ரூபங்களும் அவதான் எடுத்துக்கிறாங்கிறதுனால எது பகவானோ எது பகவதியோ எது தெய்வமோ அதுகிட்ட சரணாகதி பண்றதுதான் வாழ்க்கை. நான் பண்றேன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எதுக்குமே நமக்கு சக்தி இல்லைங்கிறது உண்மை. இது நமக்கு மட்டும் இல்லப்பா, பிரம்மாதி தேவர்களுக்கே அந்த குழப்பம் வருது.
அப்படின்னு சொல்றார். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஒரு மகா பிரளய காலத்தில், பிரளய காலம்னா என்ன அப்படின்னா நமக்கு புரியுறாப்புல சொல்லணும்னா, காத்தால சமைச்சு எல்லாருக்கும் வீட்டில் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாம் ஒழிச்சு போட்டுட்டு பாக்கி என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அம்மா ஆஹார் படுத்துக்கிறாங்களே, அதான் பிரளய காலம். அப்படி சொன்னாதான் புரியும். எல்லாம் அவ்வளவும் மகாப்பிரளய ஜலத்துல மூழ்கி ஜீவராசிகளே இல்லை, அவளை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லைங்கிற நிலையில அறிதுயல்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு நித்ர, ஆனந்தமான நித்ரையில பகவான் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிற நிலை. யார் இருக்காளா? அடுத்த சிருஷ்டிக்கு படைக்க வேண்டிய பிரம்மா மட்டும் நாபி கமலத்திலிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க. எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலமயம். அதுல ஆதிசேஷன்ல பெருமாள் படுத்துட்டு இருக்க, யாருமே இல்லை, பேச்சு தொலைக்கு கூட ஆள் இல்லை. அப்பாவிட்ட பேசலான்னு அப்பா நல்லா தூங்குறாரு. இவர் கொட்டு கொட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி பலகாலம் நான் இருக்கான். அப்போ பகவானுடைய மகாவிஷ்ணுடைய காதுகள்ல இருந்து, ரெண்டு காதுல இருந்தும் ரெண்டு அரக்கர்கள் வெளியில வந்தான். ஒரு லீலை எல்லாமே. ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக, நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தெய்வம் இப்படி எல்லாம் விளையாடும். புராணத்தில் எப்படி சொல்றது, மகாவிஷ்ணுவுடைய காதுல இருக்கிற அழுக்குல இருந்துன்னு சொல்றது. அவருக்கு காதுல அழுக்குங்கன்னு வரும், வரவே வர பகவானுக்கு காதுல இருந்து வந்தாங்கிறது அப்படி சொல்றது. மது கைடவன்கிற ரெண்டு அசுரர்கள் வெளியில வந்தா, வரும்போதே பெரிய ரூபத்தோட பயங்கர பராக்கிரமத்தோட அட்டகாசம் பண்ணினான்னு சொல்றது. இதெல்லாம் நிஜமா என்னமோ கதை கட்டி விடுறாங்க அப்படின்னு நமக்கு தோன்றதே. இன்னைக்கு எத்தனை ரவுடிகளை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை பேப்பர் இவெல்லாம் அந்த மது கைடபன் அந்த வம்சாவளி தான். கம்சன் ராட்சசன்லாம் அப்போ இருந்த அவளுடைய கூட்டம் தான் இன்னைக்கு பாட்டில் விட்டு அடிக்கிறது, கண்ணா பின்ன திட்டுறதும், அடிக்கிறது, உதைக்கிறதுலாம் எவ்வளோ பார்க்குறோம், எத்தனை கலவரம் படிக்கிறோம். இவாளெல்லாம் அந்த அசுர விருத்திகள் தான் இன்னும் இருக்கு. பிரார்த்தனை பண்ணி கொண்டால் பகவான் அவதாரம் பண்ணி அசுரர்களை தீர்த்து கட்டுவார்னு தான் புராணத்துலேருந்து தெரிஞ்சுக்கிற செய்தி. வெளியில வந்தவா பார்த்தா இவர் படுத்துட்டு இருக்கார். அசுரர்களுக்கு சண்டை போடணும், தோல் தென்னம் எடுக்கிறது, யாரும் அடிக்கணும், எவனையாவது மாட்டினாலும் அடிக்கணும். ஆளை யாருமே இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம். அதாவது பெருமாள் படுத்துட்டு இருக்கார், தூங்குறவற்ற போய் என்னத்த சண்டை போடுறது, வேண்டாம் வேண்டாம். இவர் காதில் இருந்தால் வெளியில வந்தோம், நம்மளா போய் அவர்கிட்ட சண்டைக்கு போக வேண்டாம். இந்த தாமரப்பு மேல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனை பிடிச்சி உதய நான் பாடி தெய்வம் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்டா, எங்கிட்ட ஏண்டா வம்புக்கு வரமா. பிறந்த உடனே எங்களுக்கு பசி தாங்கல, உன்னை பிச்சு நன்ன தின்னுட போறோம். பிரம்மா நடுங்கி போயிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியலையே. உதவிக்கு ஒரே உத்தர தான் கூப்பிடலாம், அவர் தூங்கிட்டு இருக்காராம். அவருக்கு அந்த உறக்கமாக நித்ரையாக அம்பாள் இருக்காங்க. நித்ரா தேவின்னு சொல்ற முடியாது, தூக்கம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. நல்ல கட்டில் வாங்கலாம், தலகாணி வாங்கலாம், ஏசி ரூம்ல ஜம்மன் படுத்துக்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. அது வந்தா தான் உண்டு, மனசுல கவலை இருந்தா தூக்கம் வராது. சில பேருக்கு உபன்யாசம் கேட்டா நல்லா தூக்கம் வரும். உபன்யாசம் பண்றவாட சாமர்த்தியமாவும் இருக்கலாம். ஆனா மகாராஷ்டிரா மகான் துக்காராம் சுவாமி சொல்ற, தூக்கம் உனக்கு ஏன் படுக்கையில படுத்துண்டா வரல, ஏன் பஜனையில கதையில உட்காண்டா தூக்கம் வருதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாரு. அங்க ஜம்முன்னு பெட்டில் படுத்துட்டு இருக்க, ஃபோன் பெட்டில் தூக்கம் வரல, ஏன் வரலன்னா கவலை மனசுல ஓடுறதுனால தூக்கம் வரல. பஜனையில உட்காண்ட உடனே கதையில உட்காண்ட உடனே கவலை போயிடுச்சு பார், அதனால தூக்கம் வருது. அதனால தூக்கம் வருது தப்பு இல்லை, கவலை போச்சாலும் சந்தோஷப்படுங்க, தூங்குறதுக்காவது சத்சங்கத்துக்கு போ. கோபாலகிருஷ்ண பாதர் சொல்லுவாராம், உடம்பு முடியலன்னு வீட்டில் படுத்துக்காது, அங்க தூங்குற தூக்கத்தை இங்க வந்து தூங்குவாங்க. அந்த சத்சங்கத்தில் இருக்கிற பாக்கியமாவது கிடைக்கட்டும்னு சொல்லுவார். அதில் அகஸ்மாத்தா பகவன் நாமா விழும்னு சொல்லுவாராம். யாருமே இல்லை, அப்பாவையும் எழுப்ப முடியலையேன்னு தவிக்கிறார். அந்த நித்ரா தேவி ஆட்கொண்டு இருக்கா. யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹான்னு தூக்கமாக இருக்கிற நித்ரா தேவி அம்பாள் தான். அம்பாளோட அனுகிரகம் இல்லைன்னு தூக்கம் வராது.
எவ்வளோ உடம்பு முடியலன்னாலும் எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தாலும் எத்தனை வேதனை இருந்தாலும் உடம்பு கஷ்டமாக இருந்தால் டாக்டர்னு சொல்ல இந்த மருந்து தந்திருக்கேன், இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுமா? சரியாகாது. மருந்து சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், தூங்கினா சரியாகும். இப்போ அந்த ஆழ்ந்த உறக்கங்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் அமைதியை கொடுக்கறது. முடியாமல் களைச்சு போய் படுத்துக்கிறவன் காத்தால் எழுந்திருந்தா ஜம்மன் எழுந்துக்கிறான், என்ன மருந்து சாப்பிட்டான், என்ன டானிக் சாப்பிட்டான், ஒன்றும் இல்லை. தூக்கங்கிறதே ஒரு மருந்து தான், இந்த தூக்கம் வரலங்கிறதே ஒரு வியாதி தான். அந்த தூக்கத்தில் அப்படி மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்க இவர் எழுப்ப முடியலங்கிறதுனால இந்த அசுரால் வேகமாக வராளே பிரம்மாவுக்கு பயம் வந்த உடனேயே இந்த தூக்கத்துக்கு காரணமான அம்பாளை நினைச்சாராம். தொம் ஸ்வாஹா தொம் ஸ்வதா தொம் ஹி வஷட்காரா ஸ்வராத்மிகா சுதா தொம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யா அனுச்சார்யா விசேஷதா த்வமேவ சந்தியா சாவித்ரி தொம் தேவி ஜனனீ பரா த்வயை தத்தாரியே விஸ்வம் த்வயை தத் சுர்ஜதே ஜகதி த்வயை தத் பால்யதே தேவி த்வமஸ்தந்தே ச சர்வதா ஸ்ருஷ்டௌ ஸ்ருஷ்டி ரூபா த்வம் ஸ்திதி ரூபா ச பாலனே. அம்மா ஹோமத்தில் ஸ்வாகான்னு சொல்லி பண்ணுறாளே, எல்லாம் தேவர்களுக்கும் அந்த அக்னி கொண்டு போய் கொடுக்கறதே, அந்த யஜ்யமா இருக்கிறது நீ, ஸ்வாகாங்கிற மந்திரம் நீ, அக்னி நீ, அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் நீ. தெய்வங்களுக்கு எதா கொடுக்கும்போது ஸ்வாகான்னு சொல்லுவோம், ஸ்ராத்த தர்ப்பணம் பண்ணத ஸ்வதான்னு சொல்லுவோம். அதாவது பித்திருக்களுக்கு கொடுக்கறதும் முன்மூலமா தான் போறது, தெய்வத்துக்கு கொடுக்கறதும் முன்மூலமா தான் போறது. அத்தனையும் நீயாகவே இருக்க, அத்தனை எழுத்துக்களாகவும் நீயே இருக்க, அந்த எழுத்துக்கு காரணமான எண்ணமாகவும் நீயே இருக்க, எண்ண முடியாமல் எழுத முடியாமல் பேச முடியாத ஒரு மௌன நிலை, அந்த நிலையும் நீயாகவே இருக்க. நீயே சந்தியா காலமா இருக்க, நீயே சாவித்ரியா இருக்க, நீயே காயத்ரியா இருக்க, நீயே வேதஸ்வரூபமா இருக்க. உன்னை ஸ்துதி பண்றதுங்கிறது கூட உன்னோட கருணையால முடியுமே தவிர என்னுடைய வாக்குனாலும் முடியாது. இப்ப இன்னைக்கு உன்னை ஸ்துதி பண்ணணும்னு எனக்கு தோன்றதே எதனாலே, நான் நீ கருணை பண்ணிட்டேங்கிறதுனால அப்படின்னு சொல்லி அம்பாளே பிரம்மா ஸ்துதி பண்ற அம்பாள தியானம் பண்றார் மனசுக்குள்ளேயே. மகாதேவியாக மகாசூரியாக ஜெகன் மாயையாக கட்கங்கிற வாழ் வச்சிருக்கிறவளாக, சூலினியாக சூலம் வச்சிருக்கிறவளாக, பயங்கரமான பிரம்மாண்ட ரூபம் எடுத்துட்டவளாக, கதை வச்சிருக்கிறவளாக, சக்கரம் வச்சிருக்கிறவளாக, சங்கம் ஊதினா அந்த சங்க சத்தத்தை கேட்டவுடனே எதிரிகளுக்கு பயம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சங்கம் வச்சிருக்கிறவளாக, வில்லு அம்பெல்லாம் வச்சிருக்கிறவா, அத்தனை ஆயுதங்களோட அம்பாளை தியானம் பண்ணுறேன். ஒருத்தன் ஒருத்தன நாஸ்திகன் கேட்டான், அன்பே சிவம்னு சொன்னா சிவன் கையிலே திருசூரம் எதிர்க்கு வேர்க்கடலை படுங்கவான்னு எழுதினான். கடவுள் அன்பே வடிவமாற, ஏன் எல்லா சாமி கையிலையும் ஆயுதம் வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா, எதிரிகளை துவம்சம் பண்றதுக்குங்கிறது ஒரு பதில். எதிரி என்னதுன்னு கேட்டா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், பாப எண்ணங்கள், இந்த பாபங்களை தீர்க்கிறதுங்கிற ஒரு காரியத்தை காட்டுறதுக்கு பகவான் அத்தனை ஆயுதங்களோட இருக்கார். துர்கை அஷ்டபுஜ துர்கையாக எட்டு கைலி எட்டு ஆயுதங்களோட இருக்காளே அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்குணங்களையும் வெளியில பார்க்கக்கூடிய பாபங்கள், எதிரிகள், கெட்டவர்கள், உள்ளுக்குள் இருக்கிற கெட்ட எண்ணம், பாப எண்ணங்கள் இவ்வளவும் தெய்வம் தீர்த்து கட்டுங்கிறதுனாலே அந்த ஆயுதங்கள் வீர பராக்கிரமத்தை காட்டக்கூடியது. அப்படி தியானம் பண்ற, அம்மா நீதான் எங்க அப்பாவை தூங்க வச்சிருக்கேன், இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன முழுங்கி விடுவேங்கிறான், எனக்கு பயமா இருக்கு. கங்கநல்லூர்ல ராஜராஜேஸ்வரி கோவில், சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு, அந்த கோவிலை கட்டின ராஜகோபால சுவாமிகள் ஒரு பெரியவர், ஸ்ரீவித்ய உபாசகர். அவர் முன்னாடி பிராட்வேல எங்கேயோ சென்னையில பாரிஸ் கார்னர் கிட்ட ஒரு இடத்துல இருந்தபோது நவராத்திரி அம்பாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தத்தாத்திரேயர் மூலமாக அம்பாள் மந்திரம் அவருக்கு கிடைச்சிட்டு அவரோட சரித்திரம் சொல்றது. ஹோமம் பண்ணி கொண்டே இருக்கிறதே ஹோமம் பூர்ணாகுதி அடுத்து பூர்த்தியான உடனே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு. அவர் சுவாமிகள் வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கார். பக்தர்கள்லாம் சில பேர் ஏன்னா பூஜை முடிஞ்ச உடனே இடத்துல கரைபுரேன்னு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், ஒழுங்குபடுத்தணும், சேவை பண்ணி கொண்டு இருக்கிறதே அந்த அக்னிக்குள்ளே ஏதோ ஜொலிப்பான ஒரு பொருள் கிரு 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 கிருன்னு அப்படி சுத்தி வருது. அது என்னன்னு தெரியலையேன்னு பயந்து போய்
இவருடைய சாமிகள் சொல்றான், அவர் எங்கேருந்து உள்ளேருந்து வெளியில வர ஒரு தாம்பாளத்தை அப்படி எடுத்து அப்படி காட்டினா, அந்த தாம்பாளத்துக்குள்ள அந்த ஜொலிச்சுன்னு இருந்த பளபளான்னு இருந்த கல்லு மாதிரி இருந்ததெல்லாம் அதில் சேர்ந்து விடுச்சு. என்னன்னே தெரியல, ஒரு உருவமும் தெரியல, பல 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 பலான்னு இருக்கலாம். சரி, பெரியவாளை காஞ்சி பெரியவாளை போய் கேட்கலாம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு போறேன். பெரியவா சொல்றார், ராஜராஜேஸ்வரினா வந்திருக்கா அப்படின்னு. இந்த பெருசா இருக்கிற கல் எடுத்து காட்டினேன், இதுலேருந்து ராஜராஜேஸ்வரி விக்கிரம் வரப்போறது, சுத்தி இருக்கிறதுலாம் சித்தி மணிகள், இது பழவந்தாங்கல்ங்கிற ஊர், அது நங்கநல்லூர்னு ஒரு காலத்தில் பேர் இருந்திருக்கு, இன்னைக்கு அதே பேர் தான். திருமூலரும் அகஸ்தியரும் பூஜை பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல. அந்த இடத்துல இந்த மணிகள்லாம் பிரதிஷ்டை பண்ணி இந்த அம்பாள் பிரதிஷ்டை பண்ணுன்னு பெரியவா சொல்லி இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி கோயில் அங்கே இருக்கு. அந்த பளபளன்னு வந்த கல் யாரும் செதுக்காமலே தானே அம்பாளோட அழகான வடிவமாக ஆயிடுத்து. பெரியவாளோட வாக்குனால மிக அந்த உற்சவமூர்த்தி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு. அங்கே போன திதி நட்சத்திர தேவதைகள்லாம் சக்கரமாக ரெண்டு பக்கமும் படியில் வச்சிருப்பா, 16 படிக்கு மேல அம்பாள் ராஜராஜேஸ்வரி அத்தனை அழகாக இருப்பா பார்க்கறதுக்கு. ஆக்க வேண்டிய ஒரு சுவாமி, ஸ்ரீ வித்யா கர்மப்படி பூஜை நடக்கிறதுனால ரொம்ப சாநித்தியம் இருக்கும், அங்கே போய் வேண்டின்றா கேட்கறதெல்லாம் நடக்கும், அவ்வளோ அழகான அம்பாள். இந்த ராஜகோபால சுவாமிகள் இந்த தேவி மகாத்மியம் லலிதா சாஸ்திரம் இதுக்கெல்லாம் பக்தர்களுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கார். இந்த வியாக்கியானத்தில் அவர் சொல்கிற, மகாவிஷ்ணு சாட்சாத் பகவான், ஆனால் நித்ரை வந்தது மாதிரி அது ஒரு லீலை. அந்த லீலையினாலே அம்பாளை பிரம்மதேவன் பிரார்த்தனை பண்ணி கொள்ள அவருடைய கண்கள் காதுகள் மூக்கு கைகள் கால்கள்லேருந்து அவருடைய அங்க அவயவங்கள்லேருந்து ஒரு கருமையான ஒரு ஒளி அங்கிருந்து கிளம்பி வந்து தாமசா தேவிங்கிற ரூபத்தில் நித்ரா தேவியான அம்பாள் வெளியில் வந்துட்டார். வந்து பிரம்மதேவனுடைய ஸ்துதிக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு விட்டார், முழிச்சு விட்டார் மகாவிஷ்ணு. நித்ரா தேவி கிளம்பின உடனே முழிச்சு விட்டார். முழிச்சுண்டவர் பார்த்தார், இந்த மது கைடவர்கள்ங்கிற ரெண்டு அசுராலும் பிரம்மாவை முழுங்கிறதுக்கு பார்க்கறான். உடனே பிரளயத்தில் எல்லாமே போயிடுத்து, ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்தோம். அதனால ஆயுதம் கூட இல்லையா, கைகளாலேயே சண்டை போட்டார், புஜத்தினாலேயே அடி அடி நடிக்கிறார் சண்டை. புராணம் சொல்றது 5000 வருஷம் பல காலம்னு எடுத்துக்கலாம், பல கால சண்டை நடக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் சண்டை இல்லை, அப்படி சண்டை. ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கரமான அசுராள். எங்கேருந்து வந்தான், அவர்கிட்டேருந்தே தான் வந்தான். பிரம்மா கரெக்டாக சொல்ல போனால் பிரம்மா வந்து இவாளுக்கு அண்ணா ஆகணும், அவர் மகாவிஷ்ணுவோட பிள்ளை தான், அண்ணா தம்பிகள் அடிச்சுக்கிறாப்புல இவர்கள் அடிச்சுக்கிறது. மகாவிஷ்ணு தன்கிட்டேருந்து வந்தவான்னு கூட பார்க்காமல் அசுரான்ங்கிறதுனால சண்டை போடுறார். 5000 வருஷம் சண்டை நடக்கிறதா, இந்த கோரமான சண்டையில் யாருக்கு வெற்றி தோல்வின்னே சொல்ல முடியல. மேட்சை டிரால முடிஞ்சிருதுன்னு சொல்கிறா போல போயிட்டு இருக்கு சண்டை. இந்த இப்போ பிரம்மா வந்து என்ன வேண்டின்றார் அம்பாள்கிட்ட, அம்மா நீ எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கார் நித்ரா தேவியான, நீ அதுலேருந்து வெளியில் வரணும், வந்துட்டு இந்த ரெண்டு பேரோட மனசையும் குழப்பணும் மயக்கணும்னு சொல்கிறார். அம்பாள் மகா மாயை, எல்லார் புத்தியும் குழப்பறது அவள் தான். அவள்கிட்ட பக்தி வந்துடுத்துனா அந்த குழப்பத்தை நீக்கிறது அவள் தான். அபிராமபட்டர் சொல்றார், பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே பொருளில் வரும் தெருளேங்கிற ஒரு வஸ்துவும் அவள் தான். இந்த வஸ்துவை பார்த்து அதை எடுக்கணுங்கிற ஆசை வருது அவளால், அது கிடைச்சதுன்னா அதனால வரக்கூடிய அஜ்ஞானம், அதனால வரக்கூடிய தோஷம் பாபம் அவளால, அது வேண்டாம்னு தூக்கி போட்டா அந்த ஞானமும் அவளால. இவரை எழுப்பின அம்பாள் என்ன பண்ணா, அவள் மனசையும் மயக்கிட்டான். மயக்கின என்ன ஆச்சுன்னா, ஐயோ பாவம், இந்த மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருந்தது, எழுந்திருந்து நம்மளோட சண்டை போடுறது, பாவம் 5000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, தோத்து போடுவார் போல இருக்கு. ஆனாலும் நம்ம ரெண்டு பேருடைய புஜம், நம்ம ரெண்டு பேர் இவ்வளோ வீரமாக சண்டை போடுறோம், நம்மள்கிட்ட அடி வாங்கினா ஒருத்தர் 5000 வருஷம் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். ஆனால் அவர் அடிக்கிற அடியும் பலமாக தான் இருக்கு, அவரும் நல்ல பலமாக தான் அடிக்கிறார், நல்ல பலசாலி தான். நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற பலமே அவர்கிட்ட இருக்கு போல இருக்கு, வீரனை மெச்சணும் அப்படின்னு. அப்பா மகாவிஷ்ணு கொஞ்சம் சண்டையை நிறுத்துங்க, எங்களுக்கு இருக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது, என்ன வேணா நாங்கள் பண்ணுவோம், இவ்வளோ நேரம் சண்டை போட்டதுலேயே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பேள், போனா போகிறது உங்களுக்கு நாங்கள் எதாவது வரம் தரோம்னா. மகாவிஷ்ணுவை பார்த்து எவ்வளவு துமிரு, மகாவிஷ்ணுவை பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோங்க.
மகாவிஷ்ணு பார்த்தார், போயும் போய் இந்த அசுர பசங்கள்டையா போய் வரம் கேட்கணும், ரெண்டு அடி அடிச்சு சாத்த வேண்டாமான்னு நினைக்கலையாம். அதுதான் விவேகம், சாத்துரியம். அவர் என்ன பண்ணார், வரம் தானேப்பா, நான் என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னா, என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னா. ஒண்ணுமே இல்லை, தண்ணியை தவிர ஒண்ணும் கிடையாது. மகாவிஷ்ணு சொன்னார், எனக்கு ஒரு வரம் வேணும், என்ன, நீங்க ரெண்டு பேரும் சாகனா தான் வரம் வேணும், உங்களை நான் வதம் பண்ணணும், என் கையால் நீங்க ரெண்டு பேரும் சாகனம், இதான் வரம், கேட்டதை தரேன், நீ கொடுக்குறியான். அசுரனா இருந்தாலும் அட போயா அப்படின்னு சொல்லலையாம், வரம் கொடுத்தாச்சு. ஆனா தப்பிக்கிறது வழி தேடலாம். சரி, நீங்க எங்களை சம்ஹாரம் பண்ணுங்க பரவாயில்ல, ஆனா ஜலமே இல்லாத இடத்துல எங்களை கொல்லணும், முடியுமா? எங்கேயுமே ஜலத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. மகாவிஷ்ணு அவ்வளவுதானே, நான் பிரம்மாண்டமான வடிவம் எடுத்துக்கொண்டார். அவருடைய தொடையில, ரெண்டு தொடையிலையும் ரெண்டு பேரையும் வச்சு சக்கராயுதத்தை வரவழைத்து அவர் ரெண்டு பேர் கழுத்தையும் அறுத்துட்டார். உலகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடியவா, பிரம்மாவையே கொல்லணும்னு நினைக்கிறவா, விஷ்ணுவையே அடிக்கணும்னு நினைக்கிறவா, இப்பேற்பட்டவா இருந்தானா, அடுத்த சிருஷ்டி பிரம்மா பண்ணினா அவ்வளவு பேருக்கும் ஆபத்து. இப்படிப்பட்ட கட்டவா இருக்க விடக்கூடாதுன்னு பகவான் வதம் பண்ணினதுனாலே நம்ம தோடைய மங்கலத்தில் பாடுவோம், பதினாலு கேட்டிருப்பேன். தீனவநீத சோர தருணி கோபிகாஜார மது கைடப சம்ஹார மங்களம் கோபால மாதவா பவது தே ஜய மங்க. பகவானுக்கு மதுசூதனங்கிற நாமம் அதனால உண்டானது. மது கைடபர்கள் வதத்த நாராயணன் பண்ணினார், அதுக்கு அம்பாள் காரணமாக இருந்தான் வசிட்டது. ஏன்னா நித்ரையாக இருந்து மயக்கினவள் அதிலிருந்து வெளியில் போய் மறைஞ்ச உடனேயே அவன் அண்டாதானே மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், இந்த ரெண்டு அசுராலையும் வதம் பண்ணினார். அம்பாளுடைய பராக்கிரமத்தில் மகாத்மியத்தை இது முதல். கெட்டவர்கள் மனசை மயக்கிறதும் அவள் தான், நல்லவாட்டு இருக்கிற மயக்கத்தை நீக்கிறதும் அவள் தான்ங்கிறதுனாலே அவளை சரணாகதி பண்ணி பிரம்மதேவன் துதிச்சதுனாலே இப்பேற்பட்ட ஆபத்திலேருந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் எந்த நிலை வந்தாலும், எந்த ஆபத்து எந்த கஷ்டம் வந்தாலும் அம்மான்னு பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த கட்டத்திலேருந்து அம்மா தீர்த்துடுவா அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணார். இதுக்கு அடுத்ததான் மகிஷாசுர மர்த்தனம் வருது, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம், என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றுவிக்கும் சிவக்கு மங்களம். உருகாத நெஞ்சம்பால் உருகிற்றே உருக்கத்தால், பெருகாத கண்ணீரால பெருகிற்றே பெருக்கால், முன்னம் கருகாத ஞானம் பூத்து கழுத்து இன்பக் கண்ணியக்கால், கருகாத மதுரத்தேனே எப்பிறப்பும் மீதொனாயி இயற்கையான சித்தியும், இப்பிறப்பில் என் கரத்தி சஞ்சலிக்கும் சக்தியாக.